ரஜோஜுஷே ஜென்மனி சத்வத்தையே ஸ்திதௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்கஸ்திதிநாசஹேதவே த்ரயிமயாய திரிகுணாத்மனே நமஹா ஸோ வந்து இப்போ வந்து நம்ம இந்த சந்திராபீடனை பார்த்து அந்த ஸ்திரீகளினுடைய நிலமை என்ன சந்திராபீட தர்ஷனே நாரீனாம் தஷாஹா அதோட இருக்கும் அதில் இந்த ஏததஸ்ய கருணாபரணிலேருந்து படிங்க யார் படிக்கிறேன்

அது வந்து அதில் வந்து அந்த காதில் போட்டுருக்கிறது வந்து மரகதமணியினால் ஆக்கப்பட்டது அந்த மரகதமணியினுடைய பிரபை அந்த ஒரு கிரணத்தினால சியாம வர்ணமாக ஆக்கப்பட்ட அதாவது அந்த சியாமம் கருப்பு இந்த இடத்துல கருப்பு பச்சைன்னு வச்சுக்கோங்க அதோட ஒரு தீப்தி அதோட ஒரு பிரகாசத்தோடு இருக்கின்றவையும் அதனாலேயே என்ன அப்படின்னா அவைகள் வந்து அந்த மாதிரி ஒரு கிரணத்தோடு இருக்குது அதனாலேயே அவ அந்த கபோலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அவன் வந்து தலையில் வந்து அந்த அந்த அவன் வந்து காதில் வந்து சிரீஷ புஷ்பங்களை கருணாபரணமாக வச்சுட்டுருக்கிற போட்டுருக்குற மாதிரி இருக்கான் அவன் காதில் போட்டுருக்குறது என்னமோ மரகதமணியினால் ஆக்கப்பட்ட ஒரு தொங்கட்டான் ஒரு குண்டலம் அந்த மரகத மரகதமணியினுடைய கிரணங்கள்னால அவனுடைய கபோல பிரதேசம் வந்து எப்படி காட்சி அளிக்கிறது அப்படின்னா அவனுடைய கருணாபரணமானது அந்த காதில் போட்டுருக்கிற அந்த தொங்கட்டானது சிரீஷ புஷ்பங்களால் ஆக்கப்பட்ட மாதிரி இருக்கான் ஏன்னா சிரீஷ புஷ்பங்களுக்கும் அந்த மரகதமணிக்கு என்ன ஒரு பிரகாசமோ அதே கலரில் இருக்குமா சரியா ஏத இந்த சந்திராபீடனுடைய கருணாபரண மரகத பிரபா ஷாமாயுதம் உபரட்சிதான் அதாவது கருணாபரணம் எது மரகம் மரகதம் கர காதில் போட்டுருக்கிற அந்த கர்ணத்தினுடைய காதனுடைய ஆபரணம் அது வந்து மரகதத்தால் பண்ணிரு பண்ணப்பட்டிருக்கு அந்த மரகதசிய யா பிரபா அந்த மரகதத்தினுடைய ஒரு காந்தி தயா ஷியாமாயுத்தம் அதனால் ஷியாமவது ஆச்சரித்தம் போல ஆச்சரி ஆச்சரித்தமாக்கப்பட்ட அந்த தசிய குமாரசிய சந்திராபீடஸ்ய ஏதது அந்த புரோவர்த்தி முன்னாடி இருக்கின்ற கபோலத்தலம் அவனுடைய கண்டஸ்தல பாகங்கிறது எதனால நிர்மித்தம் அப்படின்னா விகசிய நன்றாக பூர்த்த சிரீஷ குஷ்ம குசுமசிய சிரீஷ புஷ்பங்களினுடைய கரண கரண பூர பூரக ஸ்ரவண ஆபூஷணம் யாருக்கு இருக்கோ அந்த மாதிரி அவன் காட்சி அளிக்கிறான் அவன் ஆக்சுவலி போட்டுருக்கிறது மரக்கத்தம் தான் அந்த மரக்கத்தத்தினுடைய பிரபையினால் அது எப்படி காட்சி அளிக்கிறது அப்படின்னா அவன் வந்து ஷிரீஷ புஷ்பங்களை காதில் போட்டுருக்குற மாதிரி இருக்கான் சரியா அப்புறம் அயம் அஸ்ய ஹார அந்தர்நிவிஷ்ட அருணமணி அந்தர்நிவிஷ்ட அருணமணி அருணமணி கிரண கலாபச்சலேன ஹிருதயம் விவிக்ஷுஹு அபிநவ யௌவன ராக இவ பகிஹி பரிஸ்புரதி அயமசிய மேலும் என்ன இவனுடைய அந்த புதுசாக இருக்கின்ற அந்த இளமை பருவம் இருக்க அதனுடைய ஒரு அனுராதம் அனுராதம்ங்கிறது இங்க அவனுடைய ஒரு பிரேமபாவம் அதுக்கப்புறம் அங்கே கலர் ரெண்டுமே அந்த அனுராகம்ங்கிற ஒரு பதத்தினால சொல்கிறார் ஸோ இந்த இவனுக்கு புதுசாக இருக்கின்ற இவன்கிட்ட வந்திருக்கிற அந்த இளமை பருவம் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு அனுராகம் அது வந்து இவனுடைய ஹயத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையால் ஆசையோடு இருந்து கொண்டு அந்த அவன் கழுத்தில் போட்டுருக்கிற முத்து மாலையினுடைய முத்துமாலைக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த பத்மராகமணியினுடைய கிரணங்கள் மூலமாக இப்போ வந்து வெளியில் தெரியறதாம் ஆக்சுவலி அந்த அனுராகம் அவனுடைய அந்த யூத்து அதில் இருக்கின்ற அந்த அனுராகம்ங்கிறது அவனுடைய ஹிரதயத்துக்குள்ளே போய் அவனுக்கு இதே ஹிரு அவனுடைய மனசில் வந்து பலவிதமான மாற்றங்களை கொண்டு வரணும்னு ரெடியாக இருக்குது ஏன்னா அவன் வந்து இன் ஹீ இஸ் இன் இஸ் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் யூத்து அப்படி இருக்கும்போது அது இப்போ எங்கே இருந்துருக்கான் அந்த அனுராகம் அப்படிங்கிறது அந்த முத்துக்களால் அவன் ஒரு மாலையை போட்டுருக்கான் அந்த நடுவுல இருக்கின்ற அந்த மணிகள் அதனுடைய அனுராகம் கலர் ரெட் கலர் அதனுடைய கிரணங்கள் ரூபமாக வெளியில் இருந்துருக்கான் இட் இஸ் ரெடி டு என்டர் ஹிருதயம் புரியுறதா அயம் அசிய ஹார அந்தர் நிவிஷ்ட அந்த ஹாராந்தர் நிவிஷ்ட அருணமணி கிரிண கிரண கலாப சலேன அருணமணி அப்படிங்கிறது சிவப்பான மணி அதனுடைய கிரணங்கள் கலாபம்னா அதனுடைய ஒரு சமூகம் அந்த சலேன ஒரு வியாஜேன ஒரு காரணமாக ஹிருதயம் விவிக்ஷு அவனுடைய ஹிருதயத்தை பிரவிஷ்டும் இச்சுஹு அந்த நுழையணும்னு யார் ஆசைப்படுறா அப்படின்னா அபினவ யௌவன ராக ஈவ பகீஸ்மரதி எப்படி வந்து புதுசாக இருக்கின்ற ஒரு அந்த அந்த இளமை பருவமானது அவன் மனசுக்குள்ள போய் இடத்த புடிக்கணும்னு நினைக்குமோ அதுபோல இவன் இவன் கழுத்தில் போட்டு அந்த மணியில் இருக்கின்ற அந்த பத்மராக முத்துக்களினுடைய ஹாரத்துல இருக்கின்ற பத்மராக மணிகளினுடைய கிரணங்கள் அங்க பிரகாசிச்சுட்டு இருக்கான் இது வந்து ஃபுல்லா தான் உத்ரேக்ஷ அண்ட் அதிசயோக்தியும் சொல்லலாம் இந்த மாதிரி அப்படியே வந்து அவனுடைய அவனுடைய அந்த யூத் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னா இல்ல அவன் கழுத்தில் போட்டு அந்த ம முத்துக்களான ஹாரத்தினால ஆன அந்த மாலை அதில் இருக்கின்ற பத்மராகமணியினுடைய கிரணங்கள் வந்து வெளியில வந்து பிரகாஷ பிரகாசத்தோட காணப்படுகிறது அது வந்து பிரகாஷத்தோட காணப்படுகிறதுங்கிறத கவியினுடைய ப்ரௌடோக்தினால நமக்கு எப்படி வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா அந்த புதுசாக இருக்கின்ற அந்த இளமை பருவம் அப்படிங்கிற அதை அதனுடைய ஒரு அனுராகம் ஒரு ஆசை இங்க அனுராகம்ங்கிறது அந்த இளமை பருவத்துக்கு ஆசைங்கிறது இங்க மணிக்கு சொல்லும்போது கலர் அப்படின்னு எடுத்துக்கணும்

இதகதான் இதக இவ வீக் மேலும் என்ன அப்படின்னா இவனால சாமர அந்த பல பேர் சாமரம் வீசின் இருக்கா அதனுடைய மத்தியில இங்கு எங்களை பார்ப்பது போல தெரிகிறதா அவன் ஆக்சுவலி அங்க பாத்தானான் தெரியல இந்த இந்த சாமரத்துக்கு நடுவுல அவனுடைய முகம் இருக்கு அவன் வந்து இங்க எங்களை தான் பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம்

இவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல பேசிட்டு இருக்கார் சம்பாதம் நடந்துட்டு இருக்கு அப்ப வந்து அவருடைய தந்தம் அவருடைய பல்லனுடைய கிரணங்கள் கிரணங்கள்னால எல்லா திக்குகளும் வெள்ளையா இருந்துட்டு அந்த மாதிரி அவன் வந்து சிரிச்சான் அதனால வந்து அந்த திக்குகளே வந்து வெள்ளையான மாதிரி இருக்கான் ஆஹ் அந்த மாதிரி அவர் வந்து ஏதோ வைஷம்பாயனோடு பேசிண்டு சிரிச்சுன்ட்ருக்கார் ஏதாது கிமப வைஷம்பாயனேனு இந்த வைஷம்பாயனோடு கூட சமம் ஆமந்திரைய அவர் வந்து ஏதோ ஒரு சம்பாஷணத்தை செஞ்சு கொண்டு தசா அவனுடைய தசன மயூக லேகா தவலீகிருத்த சக்கரவாலம் அசிதம் ஸோ அவனுடைய அந்த தந்தத்தினுடைய ஏ மயூகாக கிரணங்கள் அந்த கிரணங்களினுடைய யா லேகா ஒரு வரிசை தயா அந்த வரிசையினால் தவலீகிருத்தம் வெண்மையாக்கப்பட்ட திக் சக்கரவாலம் அந்த த திஷா மண்டலம் அது அப்படி இருக்கின்ற ஏதது திருஷ்யமானம் ஹாசிதம் இந்த ஹாஸ்யத்தோடு அவன் இருக்கான் அத்த ஸோ வந்து இவன் வந்து அவரோட ஏதோ பேசின்னு இருக்கான் அவனோட அவரோட பேசும்போது இவன் வந்து பல்ல நல்லா சிரிச்சுண்டு பேசுகிறான் அதனால் அந்த பல்லில் வந்து அவ்வளோ மென்மையாக இருக்குது அதுலேருந்து வர கிரணங்கள் இந்த திக்குகள் எல்லாத்தையும் வந்து வெள்ளையாக்குறதுங்கிற மாதிரி

அக்ரகேஷேஷு ரேணு அபஹரதி மேலும் என்ன அப்படின்னா ஏஷஹா அஸ்ய இங்க இருக்கின்ற இந்த அயம் பலாகக பலாககங்கிறவன் சேனாபதி அவன் என்ன பண்றான் அப்படின்னா இவருக்கு மேல அந்த அந்த இதனுடைய அது பேர் என்ன துரகத்தினுடைய அந்த குரத்துலேருந்து அதனுடைய ஹூஃப்லேருந்து கிளம்பின அந்த தூசி வந்து இவன் தலையில் வந்து விழுந்து விழுந்துருக்கு அதை வந்து தன்னுடைய ஒரு உத்தரிய வஸ்திரத்தினால அதை வந்து அவன் வந்து அந்த உத்திரிய வஸ்திரத்தினுடைய ஒரு பிராந்தம் அதாவது அக்ரா அதனுடைய ஒரு நுனியால் அந்த குதிரை மூலமாக குதிரையினுடைய அந்த குரங்கள் மூலமாக மேல் கிளம்பிய கிளம்பி இவருக்கு இவரோட தலைக்கு மேலே சந்திராபீடன் தலைக்கு மேலே இருக்கின்ற அந்த தூசியை தொடைக்கிறான் அந்த உத்திரிய வஸ்திரங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த பலாகக்கனுடைய உத்திர உத்திரிய வஸ்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா சுகம் பட்சிகளனுடைய கிளிகளனுடைய பங்கங்கள் அந்த ரக்கைகள் இருக்கு அதுக்கு சமானமாக பச்சை வர்ணத்தோடு இருக்கின்ற உத்தரிய வஸ்திரம் அந்த உத்தரிய வஸ்திரத்தினுடைய பிராந்தம் அதனுடைய நுனி மூலமாக இந்த குதிரையினுடைய குரத்திலிருந்து மேல் கிளம்பிய அந்த தூசியை தொடக்கிறார் இதுதான் இந்த சென்டென்ஸ் ஓகேவா ஸோ ஏஷா அசிய சுகபக்ஷதி ஹரித ராகேண உத்தரிய அம்சுக பிராந்தேன ஸோ அந்த உத்தரிய அம்சுகம் அதனுடைய பிராந்தம் பிராந்தம்னா நுனி அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பக்ஷதி ஹரிதம் சுகங்கிறது கிளி கிளியினுடைய பக்ஷத்தி அப்படிங்கிறது ரக்க அந்த பட்சத்துக்கு எப்படி வந்து ஒரு ஹரிதவர்ணம் வர்ணம் இருக்குமோ பச்சவர்ணம் இருக்குமோ அந்த ஹரித்தராகேன அந்த பச்சை கலரோட இருக்கின்ற உத்தரிய அம்சுக பிராந்தேன அவன் மேலே போட்டு இருக்கிற அந்த துணியினுடைய அம்சுகம் அதனுடைய ஒரு அந்த வஸ்திரத்தினுடைய ஒரு பிராந்தம் அதனால என்ன பண்றார் அப்படின்னா அயம் பலாக பலாகக இந்த பலாககிற சேனாபதியானவர் துரகூர சலன ஜன்மானம் துரகம் நடக்கிறதுனால மூவ் பண்றதுனால ஜன்மானம் மேல் கிளம்பிய இல்லைன்னா உண்டான என்னது ரேணும் அந்த ரேணுவை அபகரதி போக்கடிக்கிறார் எங்க போய் உட்கார்ந்துருது அந்த ரேணு அப்படின்னா அது அக்ரகேசேஷு லக்னம் ரேணும்

இல்ல இல்ல அதோடு நிறுத்தியிருந்தோம் அதுக்கப்புறம் அடுத்தது வேற சென்டென்ஸ் சோ அயம் அனேன இந்த சந்திராபீடனால் மேலும் என்ன அப்படின்னா லக்ஷ்மி கர கமல கோமல தலக லக்ஷ்மியான விஷ்ணுவினுடைய பிரியா அவளுடைய கரகமலம் அவளுடைய கைகள் என்ற தாமரை தாமரை போல கைகள் ததீவ கோமலம் அது போல ரொம்ப மிருதுவாக இருக்கின்ற தலம் சொரூபத்தை உடைய அயம் முன்னாடி இருக்கின்ற இந்த ராஜா அவனுடைய சரண பல்லவக அவனுடைய பாதங்கள் அது வந்து என்னன்னா அதை என்ன பண்றான் அந்த பல்லவ சரணங்களை துரங்கமஸ்கந்தே அந்த குதிரையினுடைய அம்ச தேசத்துல திரியக் திரியக்னா உங்களுக்கு வக்கரம் வக்கர ரூபமாக சமுதிப்பிய உத்தாய சலீலம் விலாசத்தோடு கூட நிக்ஷிப்தாக ஸ்தாபனம் பண்ணான் தன்னோட இவன் வந்து லக்ஷ்மி தேவியினுடைய கரகமலத்துக்கு சமானமாக கோமல தலத்தோட இருக்கின்ற அந்த சரண பல்லவங்கள் அவைகளை மேலே தூக்கி அந்த குதிரையினுடைய கந்தத்தில் போட்டான் சரியா மேல அயம் அனேனச்ச தாம்பூல யாச்சனார்த்தம் உத்தானித்த தலக தீர்க்க அங்குலி மேலும் என்ன இவன் வந்து எப்படி ஒரு யானையானது ஒரு சைவால கிராசத்தை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்கும் போது ஒரு ஆசையோட தன்னுடைய அந்த தும்பிக்கையை வந்து முன்னாடி நீட்டுமோ அதுபோல இவன் வந்து அந்த தாம்பூலத்தை வாங்கிருக்க வாங்கிக்கிறதுக்கோசரம் தன்னுடைய கோமலமான தன்னுடைய அந்த பெரிய விரல்களை நீட்டுறான் அப்போ வந்து அங்கங்கேயும் கொஞ்சம் செவந்த கமலத்தினுடைய கோஷத்தினுடைய அதுக்கு சமானமாக அழகாக காணப்படுகிறது அவன் வந்து அந்த அவனுடைய அந்த கைகள் நீட்டும் போது அயம் அனேனச்ச மேலும் என்ன அனேன சந்திராபீடேன தாம்பூல யாச்சனார்த்தம் அந்த தாம்பூலத்தை வாங்கிக்கணுங்கிற கோசரம் அதுக்கோசரம் கஜேன இவ ஒரு யானையை போல உத்தானித தலக உத்தானிதம் அப்படின்னா தூக்கப்பட்ட தலம் அந்த கைகள் ஆர் அதனுடைய சொரூபம் அந் அதோடு இருக்கின்ற அந்த தீர்காங்குலிகி அந்த நீட்டப்பட்ட தீர்க்கமாக பெரிசாக இருக்கின்ற அங்குலைய அவனுடைய விரல்கள் அப்படி இருக்கின்ற அந்த ராஜா அதுக்கப்புறம் ஆதாம்ரக ஆங்கிறது ஈஷத்து ஈஷதர்த்தம் கொஞ்சம் தாமிரக ரத்தவர்ணத்தோடு இருக்கின்ற யக புஷ்கர கோஷ அந்த கமல கோஷம் அதுபோல அழகாக இருக்கின்ற தாதிருஷ கரக ஹஸ்தக அதை பிரசாரித்த அதை நீட்டினான் ஹஸ்தி பட்சத்தில் சொன்னணும் அப்படின்னா ஆ தாமிரக ஈஷத் ரத்தவர்ணகா புஷ்கர கோஷகங்கிறது அந்த சுண்டத்தினுடைய அதனுடைய அந்த ட்ரங்கோட தும்பிக்கையினுடைய அக்ரப்புட்டக அதால் தேன சோபதே அது வந்து சைவால கவலை இது சைவாலம் தஸ்ய யக கவலக அந்த சைவாலங்கிறது பாசிக்கு சொல்லுவாள் ஸோ அது போல அதனுடைய அந்த ஒரு கவலம் ஒரு கிராசம் ஆத கிராசே அத பக்ஷணத்தில் லாலசக ரொம்ப ஆசையோடு இருக்கின்ற கரக அந்த தன்னுடைய ஒரு சுண்டத்தை பிரசாரித்த எப்படி வந்து எதா கஷ்ட கஜா சைவால கிராசம் கிரகீத்தும் ஸ்வ சுண்டாதாதண்டம் பிரசாரதி பிரசாரயதி ததைவராஜகுமார தாம்பூலதலம் கிரகீத்தும் ஸ்வகரம் பிரசாரையாமசை எப்படி வந்து ஒரு யானையானது அந்த சைவால கிராசத்தை வந்து சாப்பிடணுங்கிற ஒரு ஆசையால் தன்னுடைய தும்பிக்கையை நீட்டுகிறதோ போல நல்ல அங்குலியோடு இருக்கின்ற சிவந்த கைகளோடு இருக்கின்ற இந்த ராஜாவும்

பிருத்திவியினுடைய சபத்னியாக இருந்து கொண்டு அந்த ராஜலக்ஷ்மிக்கு சமானமாக இந்த இவனுடைய பத்ம அது க பத்மத்தையே தன்னுடைய ஒரு கோமலதா தன்னுடைய ஒரு சுகுமாரதா தன்னுடைய ஒரு சாஃப்ட்னஸ்னால யாருடைய கையானது பத்மத்தையே வெற்றி கொள்ளுமோ அந்த கையை வந்து யார் பிடிக்க போறாளோ அந்த ஸ்திரீயானவள் ரொம்ப தன்யா சரியா சா தன்யா அந்த ஸ்திரீயானவள் தன்யா எப்படி அப்படின்னா யா எந்த ஸ்திரீயானவள் வசுந்தரா சபத்னி பிருத்திவியினுடைய சபத்னி அதாவது லக்ஷ்மி அந்த ஸ்ரீயை போல நிர்ஜித கமலம் நிர்ஜிதம் கமலம் ஏன தது ததாவிதம் எவரால் கமலமானது தாமரையானது ஜெயிக்கப்பட்டதோ அப்படி ஜெயித்த அசிய சந்திராபீடசிய கரதலம் ஹஸ்தத்தலத்தை கிரஹிஷியை யார் பிடிக்க போறாளோ சா அப்படிப்பட்ட ஸ்திரீயானவள் தன்யா ரொம்ப புண்ணியம் செஞ்சவோ பரம சௌபாகியசாலினி பவிஷ்யதி இது

மேலும் என்ன அப்படின்னா திக்கானது எவ்வாறாக கஜங்களை தன்னுடைய கர்ப்பத்துல தாரணம் செஞ்சுட்டு இருக்கோ அதே போல இந்த சமஸ்த இந்த எல்லா பிருத்திவி மண்டலத்தை மண்டலத்தினுடைய அந்த பாரத்தை யார் வந்து வகிக்கிறதுக்கு யார் வந்து தாரணம் செய்யறதுக்கு யோக்கியமான இருக்கின்றானோ எப்படி அந்த யோகியத்தோடு இருக்கின்ற அந்த யோகியதையோடு இருக்கின்ற இந்த சந்திராபீடனை யார் தன்னுடைய கர்ப்பத்தில் தர தரிசின்றிருந்தாலோ தாரணம் பண்ணின்றிருந்தாலோ அப்படிப்பட்ட தேவியான விலாசவதிக்கு தன்யா விலாசவதியானவள் தன்யா அப்படிங்கிறார் சகல மகி மண்டல பாரதாரணக் க்ஷமக ககுபா திக் இவ ககுபா அந்த அந்த திக்குகளை திக்குகளினால் எப்படி வந்து இந்த திக் கஜங்கள் தன்னுடைய கர்ப்பத்தில் வந்து அவைகள் வைத்து கொண்டிருந்ததோ அதுபோலவே சகல மகிபன் மண்டல பா பாரதாரணக் இந்த எல்லா மகி மண்டலத்தினுடைய பாரம் அந்த பாரங்களை தாரணம் தரிக்கிறதுக்கு க்ஷமக யார் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கானோ அப்படிப்பட்ட இந்த சந்திராபீடனை அயம் ஊடக எவளால் இவன்

ராஜகுல சமீபம் ஆசசாத ஆ ஸோ வந்து என்ன அப்படின்னா இது ஏவம் விதானி ச அந்யானி ச வதந்தினா இந்த மாதிரி பலவிதமாக இந்த புறத்தில் இருக்கின்ற அந்த யுவதிகள் பலவிதமான வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருந்தார்கள் அவ அந்த ஸ்திரீகள ஆபீயமானி லோச்சன புட்டம் அவ ரெண்டு கண்களால ஆபீயமான இவ அப்படியே கண்களாலேயே அவனை குடிச்சுட்டா அப்படின்னா வந்து அந்த அவ சந்திராபீடன அப்படி பார்த்தா அவ கண்களால அப்படியே அவனை குடிக்கிற மாதிரி இருந்தது ஆயு ஆகூயமான இவ பூஷணரவைஹி அந்த ஆபூஷணங்கள் அவ போட்டு அந்த பூஷணங்களினுடைய சப்தங்கள் அது அது எழுப்புற அந்த கொருசவோ அந்த என்ன ஆபூஷணம் போட்டுட்டு அதனுடைய சப்தமானது அவனை கூப்பிடுற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அனுகமியமான இவ ஹயி அவ மனசோ அவ சரீரம் இங்க இருந்துட்டு இருக்கு ஆனா மனசுங்கிறது எங்க அவனை வந்து அவன் பி அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கு ஸோ அந்த அந்த ம மனசுங்கிறது என்ன அவனுக்கு பின்னாடி பின்னாடி போயின்னு இருக்கு அனுகமியமான இவ ஹ்தயகி அதுக்கப்புறம் அனுபத்தியமான இவ ஆபரண ரத்ன ரஷ்மி ரஜ்ஜு ஸோ அனுபத்தியமானஹ அப்படின்னா அவள் வந்து ஆபரண ரத்ன ரஷ்மி ரஜ்ஜு பிகி அவ போட்டுருக்கிற ஆபரணங்கள் அந்த ஆபரணத்தில் ஸ்திதம் அந்த ஆபரணத்தில் இருக்கின்ற ரத்னங்கள் அந்த ரத்தனங்கள்லேருந்து கிளம்புற ஒரு கிரணங்கள் அந்த கிரணங்கிற ஒரு கயிறு ரஜ்ஜுனா கயிறு அதாவது ஒரு ஏதாவது ஒரு ஜெம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஜெம்லேருந்து அந்த ரத்தனத்திலேருந்து ஒரு ஒரு அப்படி வசதியான ரத்தனங்கள் அதுலேருந்து இருந்து அந்த கிரணங்கள் வெள்ள வரும்போது ஒரு ரே ஆஃப் லைட் மாதிரி வரும் இல்லையா அது வந்து அப்படிப்பட்ட ஒரு கயிறினால் கட்டப்பட்டவன் போல அனுபத்தியமான இவர் சரியா அதுக்கப்புறம் உபகிரியமான நவ நவ யவன பலி பிகி சோ என்ன யௌவன ரூபங்கிற ஒரு பலியை அவள் வந்து சமர்ப்பிக்கிறான் சரியா ஸோ அவள் வந்து அந்த ரூப பலி அந் பலிதானம் அது மூலமாக சந்திராபீடனை பூஜிக்கிறார்கள் அவனுக்கு வந்து நவ யௌவனம்ங்கிறத ஒரு தானமாக பலிதானமாக தானமாக அவைகளினால் அதுக்கப்புறம் சிதில புஜலதா விகலித தவள வலய நிகரே பதே 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 விவாஹ விவாஹ அனலைவ குசும மிஸ்ரைகி அஞ்சலி மிஸ்ரை மிஸ்ரைஹி லாஜா அஞ்சலி பிஹி அவகீரியமான ராஜகுல சமீபம் ஆசசாத ஸோ வந்து அந்த விவாகத்த டைம்ல வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா அக்னியில் வந்து எப்படி வந்து அந்த லாஜாங்கிற உள்ள ஒரு தானிய விசேஷம் அதை வந்து போடுவாளோ அதே மாதிரி என்ன இவா இவ அந்த ஸ்திரீகள் என்ன பண்றா அஞ்சலி பூர்ணத்தோட அஞ்ச கையை கூப்பிண்டு அந்த பூக்களோட அவ பூக்களை போடுறா அதோட சேர்ந்து இந்த லாஜா தா லாஜாங்கிற ஒரு தானியத்தையும் பதே பதே ஒவ்வொரு பதத்திலும் அந்த சந்திரா பீடனுடைய சரீரத்துக்கு மேல போடுறா சரியா அந்த டைம்ல அவ கையில போட்டு இருக்கிற அந்த அந்த இது கங்கணங்கள் அது வந்து ரொம்ப சிதிலம் ரொம்ப வந்து நழுவருது அந்த சிதிலமான அந்த அந்த க அந்த கங்கணத்திலேந்து கையிலேந்து நழுவுகின்ற அந்த கங்கணங்கள் மேலும் எப்படி இருக்கான் அப்படின்னா வெண்மையாக இருக்கிறது அந்த வெண்ண வெள்ளையாக கிரணங்கள் வருது அதுலேருந்து அதோடு சேர்ந்து அந்த லாஜா தானியத்தையோடு சேர்ந்து அந்த சந்திராபீடனை மேலே வந்து போடுறா எல்லாம் அப்படி அந் இதெல்லாம் வாங்கி கொண்ட அந்த சந்திராபீடனானவன் அந்த ராஜபவனத்தை அடைந்தான் அதுதான் ஸோ வந்து என்ன அப்படின்னா விவாக அனல இவ குசும மிஸ்ரைஹி லாஜா அஞ்சலி பிஹி ஸோ அதாவது விவாக அனல இவ எப்படி விவாக டைமில் அந்த கல்யாண டைமில் அனலங்கிறது அக்னி அதில் போடப்படுகிற அந்த லாஜா அந்த லாஜா தானியங்கள் அதை வந்து அந்த லாஜாவை இப்போ எதோடு மிஸ்ரணம் பண்ணுறா அப்படின்னா குசும மிஸ்ரைகி பூக்களோடு சேர்த்த அந்த லாஜா அந்த லாஜா அஞ்சலி பிஹி லாஜாவோடு சேர்ந்த அந்த பூக்கள் இல்லைன்னா பூக்களோடு சேர்ந்த அந்த லா லாஜா தானியங்கள் அதால அஞ்சலி பண்ணிண்டு அவகீரியமானக அவன் மேல அப்படியே எல்லாத்தையும் வந்து நிகேபம் பண்றான் அப்படி இருக்கின்ற சந்திராபீடக ராஜகுல சமீபம் ஆசதாச அந்த ராஜகுலத்தினுடைய சமீபத்தை அவன் அடைந்தான் மேலும் அவ அந்த மாதிரி போடும்போது வேற என்ன சேர்ந்துக்கிறது அப்படின்னா சிதில புஜலதா விகலித தவள வலய நிகரே பதே பதே சோ சிதிலம் ரொம்ப வந்து ஒரு ரொம்ப வந்து சின்னதா ஆர் வீக்கா இருக்கின்ற அந்த புஜலதா அவளுடைய கொடி போல இருக்கின்ற புஜங்கள் அதிலிருந்து விகலிதம் நழுவிய தவல வலைய நிகரே தவலம்னா வெள்ளை அதனுடைய வலயம்னா க வளையல் கங்கணம் அதனுடைய நிகரம்னா சமூகம் அது பதே பதே ஒவ்வொரு பதத்திலும் இந்த லாஜா புஷ்பங்களோடு சேர்ந்து அவன் மேலே போ விழருது எல்லாமே அப்படிப்பட்ட இதெல்லாம் மேலே விழப்பட்ட அந்த சந்திராபீடனானவன் ராஜகுல சமீபம் ஆசசாத அந்த ராஜகுலத்துக்கு அருகில் வந்தான் ராஜகுலம்ங்கிறது இங்கே ராஜபவனத்தை சொல்கிறான் சரியா பேலஸுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறான் சரியா

துரங்கமாத்து அவத தார அந்த இருந்து குதிரையிலிருந்து இறங்கினான் சோ மேலே என்ன அங்க எப்படி இருந்தது அந்த ராஜத்வாரம் தான் இந்த முன்னாடி இருக்கிற வர்ணனை கிரமேணச்ச யாமாவஸ்திதாபிகி அனவரத கரட்ட ஸ்தல கலித மத மஷி பங்க கரீபிகி அஞ்சனகிரிமாலா கிரிமாலா மலினாபிகி குஞ்சர கடாபிகி அந்தகாரித திங்முகதயா ஸோ அந்த திக்குகள் எல்லாமே வந்து அந்தகாரிதம் கருப்பாக்கப்பட்டது எதால குஞ்சரகாபிகி அந்த யானைகளினுடைய சமூகத்தின் அப்படின்னால் அந்த யானையினுடைய சமூகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா அவைகள் எப்படி அப்படின்னா யாமாவஸ்திதாபிகி அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு இந்தந்த யானைகள் தான் வந்து ராஜதுவாரத்தில் இருக்கணும்னு இருக்கு ஸோ அதே மாதிரி அது அந்த அந்த பிரத்யேகமாக இந்த பிரகரத்தில் இந்த டைமில் இந்த யானைகள் இருக்கணும்னு இருக்கு அப்படி இருக்கின்றவைகளும் அனவரதம் இடைவிடாமல் கரட்டஸ்தலம் கபோல பிரத பிரதேசத்திலிருந்து கலிதம் ஒழுகிய மதம் அந்த மதம் ஒழுகிறதுனால அது பார்க்கறதுக்கு மஷி பங்கம் அப்படியே கருப்பா ஒரு ஷேர் மாதிரி இருக்கு அப்படி இருக்கின்ற கரிபிகி யானைகளினால் மேலும் அவைகள் எப்படி இருக்கு அப்படின்னா அஞ்சனகிரி மாலா மலினாபிகி கருப்பா மையினால ஆக்கப்பட்ட ஒரு கிரி பர்வத்தங்கள் அதுக்கு சமானமாக அந்த பருவத்தின் பருவத்தினுடைய மாலா எக்கச்சக்க பருவத்தங்கள் இருக்குது அப்படி மலினாபிகி அப்படி அதாவது கருப்பாக மலைகள் அங்கங்கே நின்றுருந்தா எப்படி இருக்கும் இந்த யானைகள்லாம் அந்த ம மத மத ஜலத்தினால மசி பங்கம் அந்த ஷேருனால அப்படியே கருப்பாக காட்சி அளிக்கிறது அது வந்து மையினால் ஆக்கப்பட்ட மலைகள் எப்படி நிற்குமோ மலைகளினுடைய வரிசை எப்படி காணப்படுமோ அந்த மாதிரி காணப்படுக குஞ்சரகடாபிஹி அந்த யானைகளு யானைகளினுடைய கூட்டங்கள் அவைகளினால் அந்த காரித திமுக இருட்டாக்கப்பட்ட திக் பிரதேசங்கள் அதனால மேலும் என்ன ஆச்சு அப் அவைகளினால் ஜலதர இந்த மாதிரி வந்து மதஜலத்தினால மதஜலம் ஒழுகிறதுனால ஒரு மசி பங்கம் போல காட்சி அளித்து கொண்டு இருக்கின்ற யானைகள் அவைகள் பார்ப்பதற்கு மையினால் ஆக்கப்பட்ட மலைகளினுடைய ஒரு மாலை அந்த மாலை அப்படியே மலினாபிகி அதனால அழுக்காக்கப்பட்டவைகளுமான அந்த குஞ்சரகடாபிகி அந்த யானைகளினுடைய கூட்டங்களினால் அந்த திக்கு அந்த பிரதேசங்கள் எல்லாமே இருட்டாக்கப்பட்டன அந்த பிரதேசம் இருக்காக்க இருட்டாக்கப்பட்ட காரணத்தினால் மேலே எப்படி இருக்கு யானைகளினால் இருட்டாக்கப்பட்டன ஆனால் அந்த யானைகளால் இருட்டாக்கப்பட்ட அந்த திக் பிரதேசங்கள் எப்படி காட்சி இருக்கு அப்படின்னா ஜலதர திவசாயமானம் மேகத்தினால மேகாச்சன்னம் மேகாச்சன்னம் திவசம் எப்படி இருக்குமோ அது மாதிரி காட்சி அளித்துதான் எப்படி வந்து மேகம் மூட்டினால ஒரு இடம் வந்து அப்படியே இருட்டா காட்சி அளிக்குமோ அது மாதிரி இங்கே எக்கச்சக்க கஜங்கள் அதனுடைய மத ஜலத்தினால சேறு போல காட்சி அளித்து ஒரு அஞ்சன மலை கருப்பு மையினால் செய்யப்பட்ட ஒரு இது போல மலைகள் சூழ்ந்த இருக்கிற மாதிரி இருக்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா மேகாச்சன்ன திவசம் இவ மேகத்தினால ஜலதர திவாச விவசாயமானம் ஜலத மேகாச்சன்ன திவசம் போல காட்சியளிக்கிறது மேலும் இந்த இந்த த்வித்தியா விபக்தி எல்லாமே அந்த ராஜத்வாரத்துக்கு போகிறது ஜலதர திவசாயமானம் ராஜத்வாரம் அதுக்கப்புறம் உத்தண்ட தவள ஆதபத்திர சகசிர சங் சங்கட்டம் மேலும் என்ன மேலே தூக்கப்பட்ட அந்த தண்டத்தோடு இருக்கின்ற பலவிதமான ஸ்வேத ஆதபத்திரம் அந்த சத்திரங்கள் அதோட ரொம்ப இருக்கின்ற சங்கட்டம் ஃபுல்லாக இருக்கின்ற ராஜத்வாரம் அதுக்கப்புறம் அநேக துவீபாந்தர ஆகத தூதசத சங்குலம் பல துவீபங்களிலிருந்து கிளம்பி வந்த அந்த ராஜ தூத்த தூதர்களால சூழப்பட்ட அந்த ராஜத்வாரமானது அந்த ராஜத்வாரத்தை அசாத்திய அடைந்து துரங்கமாத்து அவத்ததார அந்த குதிரையிலிருந்து இறங்கினான் சந்திரா பீடன் சரியா மேல கரதலேன கர வைஷம்பயனம் அவலம்பிய புரோ சவினய பிரஸித்த உபதிஷியமான குஞ்சீபூத்தம்

அப்படிப்பட்ட ராஜகுலத்தை அடைந்தான் எப்படி அப்படின்னா அவதீரியச்ச கரதலேன கரே வைஷம்ப வைஷம்பாயனம் அவலம்பிய அவன் வந்து அவதீரிய அந்த அஸ்வாத்து அதக உத்தீரிய அஸ்வத்திலிருந்து கீழே இறங்கி கரதலேன தன்னுடைய ஹஸ்தத்தினால் வைஷம்பாயனம் கரே அவ் வைஷம்பாயனம் அவலம்பிய கரத்தில் அந்த வைஷம்பாயனனை கொண்டு ராஜபவனத்தை பிரவேசம் செஞ்சான் ராஜகுலம் விவேஷன் நாங்க போய் சேரும் அவலம்பிய அதுக்கப்புறம் என்னன்னா புரக சவினயம் பிரஸ்தித்தேன பலாககேன இவாளுக்கு முன்னாடி ரொம்ப வினயஸ்வபாவத்தோடு போய்கொண்டிருக்கின்ற அந்த பலாக வலாகக்கன்னு பெயருள்ள சேனாபதியினால் உபதிஷியமானம் காண்பிக்கப்பட்ட மார்க அந்த மார்க்கமானது என்ன திரிபுவனமிவ புஞ்சி பூதம் அந்த அந்த இவ புஞ்சி பூதம் அந்த இதை அந்த ராஜத்வாரம் ஆர் அந்த ராஜகுலம் அது என்ன அப்படின்னா அது வந்து அந்த ராஜபவனமானது மூன்று இடமும் மூன்று உலகமும் ஒரு இடத்துல புஞ்சி பூதம் அப்படியே ஒரு உருவாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ராப ராஜபவனத்தை அடைந்தான் அவன் சரியா அதுக்கப்புறம் மேலே

தோரண ஸ்தம்ப தோரணி துவாரபாலைகி அனுஜித துவாரதேசம் சரி சோ என்ன அப்படின்னா இதுல போற திருத்தியாவி பக்தி எல்லாமே இந்த துவாரபாலகர்களுக்கு அப்ஜெக்டிவ் சரியா சோ ஆக அந்த துவாரபாலைகி அனுஜித அனுஜித துவாரதேஷம் அப்படிப்பட்ட அந்த இது ராஜகுலம் சரியா அங்கே போய் சேர்றது ஸோ இப்படி இந்த துவாரபாலகிகளால் அனுஜிதம் அப்படின்னா அங்கேருந்து அவளா நகரவே இல்லை சதா சர்வகாலமும் அந்த ஸ்தம்பத்து பக்கத்திலே நின்று கொண்டிருக்கின்ற அந்த துவாரபாலக்கர்களால் விடப்படாத அந்த தேசம் சரியா இப்போ வந்து அந்த துவாரபாலைகி தான் இந்த அத்தனை விபக்தியும் அவள் எப்படி இருக்கா அப்படின்னா ஆக்ரஹீத கனக வேத்திரதைகி அவள் வந்து கையில் வந்து சுவர்ணத்தினால சுவர்ணத்தினால ஆக்கப்பட்ட ஒரு வேத்திர எஷ்டி அதை இருக்கா அப்புறம் சித வாரபானைகி அவள் வந்து சரீரத்தில் வந்து ஒரு ஸ்வேத வர்ணம் வெள்ளையான ஒரு வாரபாணம்ங்கிறது கவச்சம் அதை போட்டுருக்கா அப்புறம் சித குசும சேகரகி அவ வந்து வெண் வெண்மையான ஒரு அங்கராகம் அதாவது ஒரு வெண்மையான பூவை பூ பூக்களால் ஆன மாலையை தன் தலையில வச்சுட்டுருக்கா அதுக்கப்புறம் சீத உஷ்ணீஷ சித உஷ்ணீஷி அப்படின்னா வெண்மையாக இருக்கின்ற ஒரு இது அது பேர் என்ன சொல்லுவா டர்பனா டர்பனை கட்டின்னு இருக்கா உஷ்ணீஷம்னா டர்பன் அதை அவை அவ அதோடு இருக்கின்ற துவாரபாலகி இது எல்லாமே இந்த துவாரப்பாலைகிக்கு போகிறது அப்புறம் வேஷ பரி பரிகிரகத்தையா அதுக்கப்புறம் அவள் ஃபுல்லாக வந்து வெள்ளையாகவே எல்லாம் அவள் போட்டுருக்கிறது எல்லாமே வந்து வெள்ள விஷயமான வெள்ளை க கலர் சம்பந்தமான விஷயங்களை தாரணம் பண்ணிகிட்டுருக்கா அப்படி தாரணம் பண்ணுறதுனால அவள் எப்படி தெரியுறா அப்படின்னா ஸ்வேத தீப சம்பவைகி இவ அப்படியே அவள் பார்க்குறதுக்கு வந்து எப்படின்னா ஒரு வெண்மையான ஒரு தீ தீபம் ஒரு ஒரு ஐலாண்டு அதுலேருந்து உற்பத்தமானவா போல காட்சி அளிக்கிறான் ஸோ வந்து என்ன அப்படின்னா ஸ்வேத தீப இவ இந்த மாதிரி ஒரு வெண்மையான ஒரு அப்படியே ஒரு ஸ்வேத தீபம் வெண்மையான ஒரு ஐலாண்டு அது வந்து உ மாதிரி காண காணப்படுகிறது அதுக்கப்புறம் கிருத்த யுக புருஷைகி இவ மகா சத்தியுகத்தில் இருக்கின்ற மனி மனிதர்களுக்கு சமானமாக அவர்கள் எல்லாமே வந்து ஒரு அத்தியந்தமான ஒரு தீர்க்க ஆக்கிருதி பெரிய ஒரு ஆகாரத்தோடு இருக்கின்றவா மேலும் என்ன அப்படின்னா திவா நிஷம் இவ தோரண ஸ்தம்ப உத்கீர் அதுக்கப்புறம் என்னன்னா நிஷலபாவத்தோட அவ வந்து அங்கேருந்து அண்ணண்டை இங்கண்ட நகர்றது இல்லை மூவ் பண்றதே இல்லை இருக்கிற இடத்துல இருந்துன்னு இருக்கா அந்த மாதிரி நிச்சல சுவபாவத்தோட இருக்கின்ற காரணத்தினால் அவளை பார்க்கறதுக்கு என்னன்னா சித்திரம் போல சித்திரம் எப்படி பெயிண்டிங் ஒரு இடத்துல பண்ணால் அது எங்கேயும் அங்கேயும் அசையாதோனோ அது போல் அந்த சித்திரத்துக்கு சமானமாக மேலும் என்ன அப்படின்னா ராத்திரியும் தினம் ராத்திரியும் டேவும் டேவும் நைட் அவன் என்னென்னா அந்த தோரண ஸ்தம்பத்தில் நல்ல ஒரு காடமாக இருக்க அதோடு நின்றுருக்கா அதனால் அவள் வந்து அப்படியே உத்கீரணி இவன் அப்படின்னா அப்படியே என்க்ரேவ்ட் ஆன் த வால் அந்த மாதிரி இருக்காளான் ஒன்று அவ ஆலிகி தைஹி இவ அவ வந்து திவானிஷம் ஆலிகி தைஹி இவ ஒன்று வந்து திவானிஷம் காலையிலும் மாலையிலும் அங்கேயே இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அப்படியே சித்திரார்பித்தம் அப்படியே சித்திரத்தில் எழுதியிற மாதிரி அவ வந்து காட்சி அளிக்கிறான் பெயிண்டிங் மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு மேலும் என்ன தோரண ஸ்தம்ப நிஷன்னைகி அந்த தோரணத்தினுடைய அந்த ஸ்தம்பம் அந்த தூண்ல வந்து அதோட நிஷன்னாகா அதோட இருக்க இருந்துருக்கிற காரணத்தினால் உத்கீரணகா உத்கீர்ணைகிவை உத்கீரணகான்னா அப்படியே என்கிரேவ்டு செதுக்கப்பட்டது போல அவ வந்து அது போல காட்சியளிக்கின்ற துவாரபாலகி அந்த துவாரபாலகர்களினால் அனுஜித துவாரம் தேசம் விடப்படாத அந்த தேசத்தோடு இருக்கின்ற அந்த இதை வந்து இவன் அடைந்தான் சரியா ஆ